கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதபாகம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனம். அங்கே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை, நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கடவுளோடு கூட ஜீவிக்கக்கூடிய நாம் ஏதாவது சமயங்களிலே நாம் நம்முடைய ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினது உண்டா, நாம் எப்போதாவது நாம் சிந்தித்து பார்த்து இருக்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தாவீது சொன்னதைப் போல, நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை என்று நம்மால் இந்த நாளிலே சொல்ல முடியுமா? பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏதாவது காரியத்தில் நீங்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணினது உண்டா? ஆண்டவருக்கு நீங்கள் வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நீங்கள் மீறினது உண்டா? பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பொதுவாக அநேகர் இடத்துல நான் கேட்டபோது, நான் எங்கே ஐயா, நான் ஆண்டவருக்கு போய் வாக்கு கொடுத்தேன், நான் ஒன்றும் வாக்கு கொடுக்கல, ஏதோ சின்ன சின்ன பொருத்தங்களாம் சொன்ன அதெல்லாம் நான் செஞ்சிட்டேன், ஆண்டவருக்கு கொடுத்த வாக்கு நான் எதையுமே மீறலை என்பதாக அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரே ஒருவர் மாத்திரம் என்ன சொன்னார் என்றால், ஐயா, நான் வாக்கு கொடுத்தேன். எங்கே வாக்கு கொடுத்த ஆண்டவருக்கு? கல்யாணத்தில், ஆலயத்தில், தேவ ஆலயத்தில், சர்ச்சில், ஆல்டரில், பாஸ்டருக்கு முன்பாக, தேவ ஊழியக்காரர்களுக்கு முன்பாக, சபையாருக்கு முன்பதாக நான் என்ன செய்தேன், என்ன வாக்கு ஆண்டவருக்கு கொடுத்தேன்? பிறர் முகம் பாராமல் நான் உனக்கே கணவனாயிருப்பேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கொடுத்த வாக்கு, பிறர் முகம் பாராமல் நான் உனக்கே, உனக்கு மாத்திரம் நான் கணவனாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தேன் ஐயா. அவிதமாக வாக்கு கொடுத்தும் கூட பிசாசு என்னுடைய உள்ளத்திலே நுழைந்து மற்ற பெண்களின் முகத்தை பார்க்கும்படியாக தூண்டுகிறான். அது எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது. நான் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன், மற்ற பெண்களின் முகத்தை நான் தப்பான எண்ணத்தோடு பார்க்கக்கூடாது என்று சொல்லி நான் ஜெபம் செய்து மனதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகத்திலே ஆண்டவருடைய வசனங்கள் வந்தது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நாம் இதை குறித்து, இந்த சகோதரனுடைய போராட்டத்தை குறித்து சில வினாடிகள் யோசிப்போம். அந்த சகோதரன் ஆண்டவருடைய ஆலயத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில், தேவ ஊழியக்காரர்கள் முன்னிலையிலே, சபையார் முன்னிலையிலே பிறர் முகம் பாராமல், பிறர் முகம் என்றால் மற்ற பெண்களுடைய முகத்தை நான் நிச்சயோடு பார்க்காமல், அவளோடு கூட தவறுதலான காரியங்களை செய்யாமல் நான் உனக்கே கணவனாயிருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறான். இந்த நாளிலே சகோதரனே, நான் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ திருமணம் செய்யும்போது ஆலயத்தில் என்ன கூறுகிறார்கள்? இது மெய் விவாகம் என்று கூறுகிறார்கள். கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய மெய் விவாகம்.
பொய் விவாகம் அல்ல, மெய் விவாகம். அந்த மெய் விவாகத்திலே நீ ஆண்டவருக்கு நான் இவளுக்கே கணவனாயிருப்பேன் என்று வாக்கு கொடுத்த பிற்பாடு நீ மற்ற பெண்களின் முகத்தை நீச்சையோடு பார்க்கலாமா? நீ பார்த்திருக்கிறாயா? நான் இந்த நாள் ஒரு எழுதியிருக்கிறேன். என்னையா இப்படி கேட்குறேன்? நான் கேட்குறேன், பைபிளில் சொல்லுது. ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற எந்த மனுஷனும் அவளோடு கூட விபச்சாரம் செய்த ஆயிற்று என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக கூறினார் பிரியமானவர்களே. ஆகவே சகோதரனே, இந்த நாளிலே உன்னுடைய நிலைமை என்ன? வழி தவறி போய்விட்டாயா? நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை என்று தாவீது ராஜா சொன்னது போல நீ சொல்ல முடியுமா? நீ சிந்தித்து பார். அவ்விதமாக நீ ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினால் உடனே மனம் திரும்பு. ஆண்டவர் அண்டையில் மனம் திரும்பு. ஆண்டவரே, நான் உலகத்தில் வாழ்கிறது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ சாத்தானின் ஏவுதலால் ஏதோ தப்பு பண்ணிவிட்டேன், நீ பண்ண மாட்டேன்னு ஆண்டவர் மனம் திரும்பு என் சகோதரனே. அதைத்தான் வேதம் கூறுகிறது. இதைத்தான் வேதம் கூறுகிறது என் சகோதரனே. இதே போல இன்னொரு பக்கம் நாம் வருவோம், சகோதரிகளின் பக்கம் வருவோம். சகோதரியே, நீ வாக்கு கொடுத்தாய் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய தேவ ஆலயத்தில், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் முன்னிலையில், ஆண்டவருடைய சபையார் முன்னிலையே நீ வாக்கு கொடுத்தாய். என்ன வாக்கு கொடுத்தாய்? பிறர் முகம் பாராமல் நான் உனக்கே மனைவியாயிருப்பேன். என்ன? பிறர் முகம் பாராமல் நான் உனக்கே மனைவியாயிருப்பேன். சகோதரியே, இந்த இடத்துல உன்னுடைய மனசாட்சி உன்னை நோக்கி என்ன கூறுகிறது? நீ ஆண்டவருடைய ஆலயத்தில் உன்னுடைய மெய் விவாகத்தன்று நீ ஆண்டவருக்கு கொடுத்த வாக்கு, பிறர் முகம் பாராமல் உனக்கே நான் மனைவியாய் இருப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கு இந்த நாள் வரைக்கும் நீ நிறைவேற்றியதுண்டா? ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாமல் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? நீ சிந்தித்து பார். உன் மனசாட்சியை கேட்டுப்பார். உன் வாக்கு எங்கே? நீ உன்னுடைய திருமண நாளன்று, உன் மெய் விவாகத்தின் நாளன்று நீ கொடுத்த, நீ ஆண்டவருக்கு கொடுத்த அந்த வாக்கு என்னாயிற்று? எங்கே போயிற்று? எந்த நிலையிலே இருக்கிறது? நீ ஸ்திரமாக, நீ திடமாக ஆண்டவருக்கு கொடுத்த வாக்கிலே நீ நிற்கிறாயா? நீ ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினதில்லை என்று தைரியமாக உன்னால் சொல்ல முடியுமா சகோதரியே? ஆகவே தாவீது ராஜா சொல்கிறார், நான் என் தேவனுக்கு, நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. பிரியமான சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே நான் ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய திருமண நாளன்று தேவனுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் துரோகத்தின் நிமித்தமாக மீறினீர்களா? நீங்கள் துரோகம் பண்ணினீர்களா அல்லது பண்ணவில்லையா? இந்த நாளிலே சிந்தித்து பாருங்கள். யாராயிருந்தாலும், ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் சிந்தித்து பாருங்கள். கடவுளுக்கு முன்பாக உங்களுடைய மனசாட்சி எப்படி இருக்கிறது? கடவுளுடைய கட்டளைக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆகவே பிரியமான சகோதரனை சகோதரியே, உன்னுடைய ஆத்மா கரைப்பட்டிருக்கிறதா? உன்னுடைய ஆத்மா கரைப்பட்டு இருந்தால் நீ நிச்சயமாக உன்னுடைய மனித வாழ்க்கைக்கு பிறகு ஆண்டவுடைய ராஜ்யத்தில் நீ போகவே முடியாது. அன்றைய அந்த உன்னுடைய ஆத்மா கழுவப்பட வேண்டும். உன்னுடைய ஆத்மா கழுவப்பட்டால்தான் உன்னுடைய மரணத்திற்கு பிறகு நீ ஆண்டவுடைய ராஜ்யத்திற்கு மேலே போக முடியும். ஆகவே பிரியமான என் சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே நீ சிந்தித்து பார். நீ பிறர் முகம் பாராமல் நீ இருக்கிறாயா? அவ்விதமாக நீ பிற முகம் பார்த்து ஆண்டவருடைய வாக்கை மீறி ஆண்டவருக்கு நீ துரோகம் செய்திருந்தால் இதுவே அனுக்கிரக காலம். இன்றே இரட்சணினால் இன்றே அனுக்கிரக காலம் உன்னை வந்து நிற்கிறது.
நீ மனம் திரும்பு. ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக நேர்மையானவனாக பரிசுத்தவனாக நீ வாழ்ந்து ஜீவித்து காட்டு. அப்போதுதான் நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீ சுதந்திரத்து கொள்ள முடியும். இல்லை என்றால் உனக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும், பொருள் இருந்தாலும், பதவி இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும், உனக்கு நகை சொத்து எது இருந்தாலும், ஆள் பலம், பணபலம், சரீர பலம், அரசியல் பலம், அதிகார பலம், எது இருந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. இன்று இருக்கிறவன் நாளை இல்லை. இந்த நாட்கள்லே பார்க்கும்போது யாருடைய பாகத்தில் முகத்திலேயும் மரண பயம். ஐயோ கொரோனா வந்து நாளைக்கு செத்து போயிட்டு என்ன பண்ணுவோம், ஐயோ அவன் செத்துட்டான், இவன் செத்துட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் செத்துட்டான், மேல் வீட்டுக்காரன் செத்துட்டான், கீழ் வீட்டுக்காரன் செத்துட்டான், எதிர் வீட்டுக்காரன் செத்துட்டான், ஐயோ 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 பயமாக இருக்குது பயம். நீ ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினாயா? துரோகம் ஒருவேளை பண்ணியிருந்தால் மனம் திரும்ப ஆண்டவர் அண்டையிலே வந்து மன்னிப்பு கேட்டு, ஆண்டவர் அண்டையிலே மன்னிப்பு கேட்டு நீ மனம் திரும்பி ஆண்டவருக்காக நீ வாழ வேண்டும். சகோதரனே, சகோதரியே, என்னை கேட்டால் நான் தைரியமாக ஒரு சாட்சி சொல்லுவேன். நான் என்னுடைய தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. நான் துரோகம் பண்ணதில்லை. நான் தைரியமாக சாட்சி கொடுக்க முடியும். நான் தைரியமாக சாட்சி கொடுக்க முடியும். நான் உலகத்தை 40 தலைக்கு மேலே சுற்றி வந்தால் கூட ஒரு தடவை கூட நான் ஸ்மோக் பண்ணதில்லை, ஒரு தடவை கூட ட்ரிங்க் பண்ணதில்லை, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட கிடையாது. பிரியமான என் சகோதரன், சகோதரியே, நான் ஆண்டவருக்கு தைரியமாக சாட்சி சொல்ல முடியும். உன்னுடைய நிலைமை என்ன சகோதரனே? உன்னுடைய நிலைமை என்ன சகோதரி? உன்னுடைய நிலைமை என்ன? நீ ஆண்டவருக்கு கொடுத்த வாக்கை நீ மீறினாயா இல்லையா? அது உனக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும். நீ ஆண்டவரோட மாத்திரம் அறிக்கை பண்ணு. வேறு யாருக்கிட்டையும் அறிக்கை பண்ணாத. வேறு எந்த மனுஷங்கிட்டையும் அறிக்கை பண்ணாத. உங்கள் பாஸ்டர்கிட்ட கூட சொல்லாத. ஆண்டவருக்கும் உனக்கும் தான். ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணு. ஆண்டவருக்காக நீ இனிமேல் பரிசுத்தமாக ஜீவி. பிரியமான என் சகோதரனை, சகோதரி, என்ன அருமையான ஒரு வசனம், என்ன அருமையான ஒரு சாட்சி. தாவீது ராஜா கூறுகிறார், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. பிரியமான சகோதரனை, சகோதரி, நீ துரோகம் பண்ணாதே. ஆண்டவர் உனக்கு துரோகம் பண்ணவில்லை. நீ ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாதே. ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம் சாட்சியாக நீ ஜீவி. இந்த நாளிலே ஒரு முடிவு எடு. நான் ஆண்டவருக்காக இனிமேல் இந்த உலகத்திலே நான் ஜீவிப்பேன். முடிவீடு கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளிலே நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை என்று தாவீது ராஜா கூறுகிறார். ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களை இம்மட்டுமாக நீர் ஆசீர்வதித்து நடத்தி வந்திருக்கிறீர், பாதுகாத்து உயிருடன் வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த பிரசங்கத்துக்கு இருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த வசனங்களுக்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் உமக்கு துரோகம் செய்யாதபடி எங்கள் கண்களையும் எங்களுடைய சரீரங்களையும் தேவரீர் கிருபையாய் நீருடைய தூதர்களை கொண்டு காத்துக்கொள். எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்து சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஆத்மாவை இந்த நாளிலே நீர் கழுவி சுத்திகரியும். ஆண்டவரே, உம்முடைய நீர் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக சிந்தின இரத்தத்தை அவர்கள் மேலே தெளித்து அவர்களுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தி ஆண்டவரே, இந்த நாளிலே இருந்து அவர்கள் புது சிருஷ்டியாக, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதாக நாங்கள் பார்க்கிற வண்ணமாக அவர்களை புது சிருஷ்டியாக தேவரீர் மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். என்னுடைய தொலைபேசியின் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. என்னுடைய இமெயில் ஐடி rev.jayasingh@yahoo.com, revjayasingh@yahoo.com. என்னுடைய விலாசம்
18 Harrington Road, Chetpet, Chennai 31. நீங்கள் எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் உங்களுடைய ஜெப உதவிக்கு என்னை அணுகலாம். உங்களுக்காக ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.